தமிழ் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு அம்சமோ இல்லை ஒரு டிசைன் சேஞ்சோ கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஏ சீரிஸ் அப்படிங்கிற போல் அதை விட கம்மியான இருக்கிற சீரீஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A80 ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்கல் டிசைன் சேஞ்சோட வந்திருக்கு. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் முழுக்க டிஸ்பிளே தான் இருக்கும். பட் அந்த ஃப்ரண்ட் கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதையும் தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். Samsung Galaxy A80. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாச் கிடையாது, வாட்டர் டாப் நாச் கிடையாது, பஞ்ச் ஹோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்ல முழுக்க 6.7 இன்ச் சூப்பர் AMOLED ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 2019ல செல்ஃபி கேமரா இல்லாமல் ஒரு ஃபோனா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இவங்க பேக் கேமரா மாதிரியா ஃப்ரண்ட்டுக்கும் யூஸ் பண்ண போறாங்க. பாப்அப் ரொட்டேட்டிங் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதாவது பேக்கில் இருக்கிற கேமரா மாடியூல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக நீங்கள் பின்பக்க கேமரா வச்சு எடுக்கிறப்ப அதே மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி வீடியோஸோ எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேமரா மாடியூல் மேலே வந்துட்டு அது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பேக் கேமராவே தான் நீங்கள் செல்ஃபிக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக் கேமரா எவ்வளோ கிளாரிட்டியாக நல்ல புகைப்படங்கள் கிடைக்குதோ அதே இது உங்களுக்கு செல்ஃபீஸ்க்கும் கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதை தவிர உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் முழுக்க டிஸ்பிளேவாக இருக்கும். அதுவும் இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடைக்கிற பட்சத்தில் ரொம்பவே நல்ல மூவிஸ் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லேயர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறப்ப அதாவது முதல்ல இந்த கேமரா மெக்கானிசம் மேலே வரணும், அதுக்கு பிறகு அது ரொட்டேட் ஆகணும். அந்த ரொட்டேட் ஆகிறதே பார்க்குறப்போ அது கொஞ்சம் ஹேங் ஆகி வர மாதிரி தான் வீடியோஸில் நம்மளால் முடியுது. நான் என்ன பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு 2 லேயர் மெக்கானிசம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிக்கணும். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேஸ் போடுறது அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் பேசப்படலாம். பட் அதை தாண்டி மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணியோ மண் துகள்களோ போயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறத இங்க பார்க்க வேண்டியது. பட் இதை இவங்க ஏ சீரீஸ்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு எஸ் சீரீஸ்லயோ நோட் சீரீஸ்லயோ கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் இருக்கலாம். ஸோ அதை இன்னும் பெட்டரா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டிசைன் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் கேர் எடுத்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த கேமரா டிசைன் அதாவது பின்பக்க கேமராவே முன்பக்கத்துக்கும் ரைஸ் ஆகி திரும்பி அதே யூஸ் பண்ணுற இந்த மெக்கானிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாங் டேர்மில் இது நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி என்ன அப்படிங்கிற மறந்தாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ராசருக்கு வரலாம். ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற குவால்காம் Snapdragon 700 சீரிஸ் உடைய 730G அப்படிங்கிற அந்த ப்ராசரோட தான் வந்திருக்கு. 8 GB RAM 128 GB இன்டர் மெமரி கொடுத்துருக்காங்க. மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற போல் நம்மளால தகவல்கள் பார்க்க முடியுது. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Android Pie அடிப்படையாக கொண்டு வந்த ஒன் யூஐயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அடுத்தது இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருக்கு. Samsung Galaxy A70ல இருக்கிற மாதிரியே. பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சாம்சங்கும் அதர் மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், Samsung Galaxy A80ல ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அதான் ஃபியூச்சர் போல. அதே மாதிரி இயர் பீஸும் கிடையாது. அதற்காக பார்த்தோம் அப்படின்னா மீமேக் சீரீஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ள ஸ்பீக்கர் அதோடைய வைப்ரேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஃபோன் கேட்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேசிக் சென்சார்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணல. ஸோ அது இங்கே பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்து இந்த கேமராஸை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் இருக்கிற பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் f/2.0 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. இதை தவிர டெப்த் இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 3D டைம் ஆஃப் ஃபிளைட் சென்சார் இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த 730G ப்ராசர் அப்படிங்கிறது ரொம்ப கேப்பபிளான ப்ராசர் அப்படிங்கிறதுனால உங்களால் போர்ட்ரேட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. அது பேக் கேமரா மட்டும் இல்லாமல் பேக் கேமராவே தான் ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறதுனால செல்ஃபீஸ்லையும் உங்களால் போர்ட்ரேட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர் அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்ரேட் வீடியோ நான் சொல்வேன். அது ஃப்ளாக்ஷிப்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் முதல் முறையாக இந்த A80ல இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட USB Type-C போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. கடைசியில் விலை. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு நான் டிஸ்கிரிப்ஷனில் தகவல்கள் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு குளோபலாக ஒரு சில மார்க்கெட்டில் €679 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மதிப்புல 50000 கிட்டக்க வந்திருக்கும். எஸ் 50000 கிட்டக்க தான் வந்து இருக்கு. இந்த குறிப்பிட்ட Snapdragon 730G அப்படிங்கிறது கிட்டத்தட்ட flagship-க்கு நிகரான performance கொடுக்கும் அப்படி சொல்லி நாம சொல்லலாம். because 700 series அப்படிங்கிறது 800 series விட கொஞ்சம் தான் கம்மியான series. so இதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்த 710 மாதிரியான examples இருந்துச்சு அப்படினாலும் 730G அப்படிங்கிறது ரொம்பவே capableான processor. மேலும் 3700 mAh battery, fast charger and super AMOLED display அப்படிங்கற போல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த phoneல பாராட்டதுக்கு. பட் அந்த camera mechanism அப்படிங்கிறது long termல எப்படி இருக்கும், நம்மளுடைய பயன்பாடுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படினாலும் இந்த விலைக்கு இந்த phone இந்தியாக்கு வந்துச்சு அப்படினா கா ரெக்கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். Samsung fans இருந்தாலுமே கூட இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதிகமான விலை போட்டாலே பட் இந்த மாதிரியான ஒரு ஃபோனுடைய டெக்னாலஜியை வந்து சாம்சங் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் எப்பவுமே சாம்சங் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ண பிறகு தான் சாம்சங் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயம் வந்து பார்க்கறதுக்கு யூனிக்கா இருக்கு, நல்லா இருக்கா அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபோன் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோன் எந்த விலைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோன் சாம்சங்ல வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்க. டெக் சாரியா இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக மேட்டும். நன்றி.